எப்பொழுதுமே நம் வாழ்வில் பணம் அப்படிங்கிற விஷயம் சேர்ந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னா, பங்குனி முதல் நாள் சக்தி வாய்ந்த அந்த காரடையான் நோன்போடு ஆரம்பிப்பதனால நம்மளுடைய முதல் செலவு இதுவாக இருந்ததுன்னா நிச்சயமாக பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். எந்த செலவு முதல் செலவாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். பங்குனி மாதத்தின் முதல் நாளான நாளை மார்ச் 14 காரடையான் நோன்பு அம்பிகைக்குரிய பஞ்சமி திதியோடு இணைந்து வருவது ரொம்பவே சிறப்புக்குரிய ஒரு நாளாகவே பார்க்கப்படுது. இந்த நாளில் விரதம் இருந்து நம்ம வழிபட்டோம்னா அம்பிகையின் அருளை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அது மட்டுமல்ல, தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பாக்கியத்தை பெற்றுத்தரும் அற்புதமான இந்த காரடையான் நோன்பு, சுமங்கலி நோன்பு அப்படின்னு சொல்லப்படும் இந்த நோன்பு திருமணமான பெண்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு விரதம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. இந்த நோன்பை சாவித்ரி நோன்பு, மாங்கல்ய நோன்பு, தீர்க்க சுமங்கலி நோன்பு அப்படின்னு பல பெயர் வச்சு கூப்பிட்டாலும் கூட, இந்த நாளில் பெண்கள் விரதமிருந்து வழிபட்டோன்னா அவங்களுடைய கணவரின் ஆயுள் நீடிக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் துவங்கும் நேரத்தில் கடைபிடிக்கப்படுவது தான் இந்த காரடையான் நோன்பு. அந்த வகையில் பார்த்தோன்னா மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் துவங்கும் அந்த அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லப்படும் மார்ச் 14 வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருது. இந்த அற்புதமான நாளில் மாத துவக்கத்தின் முதல் நாளாக நம்ம செய்கிற செலவு முதல் செலவு, அதுவும் இந்த ஒரு செலவாக இருந்ததுன்னா நிச்சயமாக மாதம் முழுவதும் அல்ல, நம் வாழ்நாள் முழுவதும் பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது 100% உண்மை. அப்படி நம்ம செய்யும் செலவு முதல் செலவு எதுவாக இருக்கணும் அப்படின்னா, பொதுவாகவே பார்த்தோன்னா மாதத்தின் முதல், அதாவது தமிழ் மாதத்தின் முதல் நாளான அற்புதமான அந்த நாளில் சில மங்கள பொருட்களை வாங்குவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமாக பார்க்கப்படுது. அந்த விஷயத்தில் அந்த நடைமுறையில் முதலாவதாக வருவது மஞ்சள் பொடி. அது மஞ்சள் பொடியாக இருக்கட்டும் அல்லது கிழங்கு வகையாக இருக்கட்டும், மஞ்சள் கிழங்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த அற்புதமான வியாழக்கிழமை பங்குனி மாதத்தின் முதல் நாள், அது மட்டுமல்ல பஞ்சமி திதியோடு சேர்ந்து வரும், அது மட்டுமல்ல காரடையான் நோன்பு விரதம் இருப்பதற்கான அற்புதமான நாள். இப்படி எல்லா நாளும் நிறைந்திருக்கும் இந்த அற்புதமான நாளில் மஞ்சள் அல்லது மல்லிகை மலரை வாங்கி அந்த செலவை முதல் செலவாக நம்ம செய்தோன்னா நிச்சயமாக நம் வாழ்நாள் முழுவதும் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம் வாழ்நாளில் வந்துக்கிட்டே இருக்கும், நிறைந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லா அளவும் சந்தேகமே கிடையாது. நாளை நம்ம செய்ய போகும் முதல் செலவு மல்லிகை பூ வாங்கிறதுனாலேயோ அல்லது மங்களகரமான அந்த மஞ்சள் வாங்கிறதுனையுமே இருந்ததுன்னா நம் வாழ்வில் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது நீடித்து இருக்கும், சகல சௌபாக்கியத்தோடு வாழ்வதற்கான வாய்ப்பு நமக்கு பரிபூர்வமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த காரடையான் நோன்பு வியாழக்கிழமை சேர்ந்து வரும் அந்த அற்புதமான நாளில் இந்த ஒரு செலவை செய்து சுபிக்ஷமாக வாழலாம். நாளை இந்த காரடையான் நோன்பு அப்படின்றது மார்ச் 14 வியாழக்கிழமை அன்னைக்கு வருது. அந்த நாளில் காலை 6:40 முதல் பகல் 12:48 நோன்பு கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது 6:11 இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். மஞ்சள் சரடு மாற்றும் பழக்கம் உள்ளவர்கள் பகல் 12:40 வரையிலான நேரத்தில் மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. திருமணமான பெண்கள் அவங்களுடைய கணவரின் ஆயுள் பலப்படவும், திருமண வயதில் இருக்கும் பெண்கள் நல்ல வரன் அமைய இந்த விரதத்தை கண்டிப்பாக மேற்கொள்ளணும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. இந்த காரடையான் நோன்பு விரதமிருந்து நாம் செய்யும் செலவு முதல் செலவாக மஞ்சளும் அல்லது மல்லிகை பூவாக இருக்கும் பட்சத்தில் நம் வாழ்நாளில் எப்போ
எப்பொழுதுமே செல்வத்திற்கு குறைவே இருக்காது அப்படிங்கிறது உண்மை. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம ஆன்மீகம் தமிழ் வயிற்று யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.